அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 12 வகுப்பு பொது தமிழில் இயல் 4, 5, 6 டெஸ்ட் 40 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? கத்தல்களின் நெருக்கடியில் தத்துவங்கள் குழந்தைகள் போல் அடிக்கடி தொலைந்து போகும் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் பாருங்க. ஆவே முனுசாமி. ஆன்சர் என்ன? ஆவே முனுசாமி. அடுத்தவன பாருங்க. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது. மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது என்று பாடிய கவிஞர் யார்? ஆன்சர் நா பிச்சமூர்த்தி. ஆன்சர் என்ன? நா பிச்சமூர்த்தி. அடுத்தவனா பாருங்க. உவமை ஒன்றையே அணியாக கூறியவர் யார்? ஆன்சர் பாருங்க, தொல்காப்பியர். ஆன்சர் என்ன? தொல்காப்பியர். அடுத்தவனா, வா உ சி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர் யார்? வா உ சி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாதாடியவர் யார்? ஆன்சர் சோமசுந்தர பாரதியார். ஆன்சர் என்ன? சோமசுந்தர பாரதியார். அடுத்தவினா, ராமலிங்க அடிகள் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? ராமலிங்க அடிகள் வரலாறு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஊரன் அடிகள். ஆன்சர் என்ன? ஊரன் அடிகள். அடுத்தவினா, அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன். ஆன்சர் என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்தவினா, படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியையும் சேர்த்து திரைப்படம் எனும் விந்தையை இவ்வுலகுக்கு அளித்தவர் யார்? ஆன்சர் பிரான்சின் லூமியர் சகோதரர்கள். இவர்கள் தான் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியையும் சேர்த்து திரைப்படம் என்னும் விந்தையை வந்து இவ்வுலகிற்கு அளித்தவர்கள். அடுத்தவனா பாருங்க, இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என தொடங்கும் கவிதையை இயற்றியவர் யார்? இருப்பதற்கென்று தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் என தொடங்கும் கவிதையை இயற்றியவர் யார்? ஆன்சர் நகுலன். ஆன்சர் என்ன? நகுலன். அடுத்தவனா பாருங்க, சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் அரங்கேற்று காதை எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் அரங்கேற்று காதை எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புகார் காண்டம். ஆன்சர் புகார் காண்டம். மாதவி 5 ஆடல் கற்பதற்கான சடங்குகளை செய்து எத்தனை ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள்? ஆன்சர் 7. ஆன்சர் 7. அடுத்தவினா, நாடக கணிகை யார்? நாடக கணிகை யார்? ஆன்சர் மாதவி. கீழ்கண்டவற்றுள் நாடக கணிகை யாரு? மாதவி. அடுத்தவினா, தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது? தமிழரின் கலை நாகரிகம் பண்பாடு முதலானவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக திகழ்வது? சிலப்பதிகாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்தவினா பாருங்க, செயல்களாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் சிலப்பதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யில். அடுத்தவனா பாருங்க, இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவது? இலக்கியத்தில் வரும் செய்தி கண்ணெதிரே தோன்றுமாறு காட்டப்படுவது? ஆன்சர் மெய்ப்பாட்டியல். ஆன்சர் என்ன? மெய்ப்பாட்டியல். அடுத்தவனா, கோவலனோடு வந்து கண்ணகியை விண்ணுலகுக்கு அழைத்து சென்றவர் யார்? கோவலனோடு வந்து கண்ணகியை விண்ணுலகுக்கு அழைத்து சென்றவர் யார்? ஆன்சர் இந்திரன். ஆன்சர் என்ன? இந்திரன். அடுத்தவனா பாருங்க,
மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? மெய்ப்பாட்டியல் தொல்காப்பியத்தின் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் பொருள். ஆன்சர் என்ன? பொருள். அடுத்த வினா பாருங்க. தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரம் கவிதைகளுக்கான பொருண்மை, உறுப்புகள், உத்திகள், அழகு ஆகியவற்றை சிறப்புற எடுத்து காட்டுகிறது? ஆன்சர் பொருள். ஆன்சர் என்ன? பொருள். தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? தொல்காப்பிய நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர் யார்? ஆன்சர் இளம்பூரணார். ஆன்சர் என்ன? இளம்பூரணார். அடுத்தவினா, தனது நன்னூல் உரையில் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொல்லை முதன் முதலில் கூறியவர் யார்? தனது நன்னூல் உரையில் ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொல்லை முதன் முதலில் கூறியவர் யார்? ஆன்சர் மயிலைநாதர். ஆன்சர் என்ன? மயிலைநாதர். அடுத்தவினா, சி வை தாமோதரம் பிள்ளை சூளாமணி காப்பியத்தை பதிப்பித்த ஆண்டு சி வை தாமோதரம் பிள்ளை சூளாமணி காப்பியத்தை பதிப்பித்த ஆண்டு ஆன்சர் 1895. ஆன்சர் என்ன? 1895. அடுத்தது பாருங்க, பொருத்துகர். பொருத்துகோல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? காதை. காதைனா என்ன வரும்? சிலப்பதிகாரம், மணிமேகலை. அடுத்தது சருக்கம், சூளாமணி பாரதம். இளம்பகம், சீவக சிந்தாமணி. படலம், கந்தபுராணம், கம்பராமாயணம். காண்டம், சிலப்பதிகாரம், கம்பராமாயணம். அப்போ ஆன்சர் என்ன? சி. ஆன்சர் சி. அடுத்தவன பாருங்க, வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் எது? வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணி இலக்கண நூல் எது? ஆன்சர் பாருங்க, தண்டி அலங்காரம். ஆன்சர் தண்டி அலங்காரம். பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம். பெருங்காப்பியத்திற்குரிய நான்கு வகை உறுதி பொருள்களும் பிற உறுப்புகளும் முழுமையாக அமைய பெற்று விளங்கும் காப்பியம். ஆன்சர் பாருங்க, சீவக சிந்தாமணி. ஆன்சர் என்ன? சீவக சிந்தாமணி. அடுத்தது அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கு நூல் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது? அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கு நூல் ஒன்றோ இரண்டோ குறைந்து வருவது? சிறுகாப்பியம். ஆன்சர் என்ன? சிறுகாப்பியம். அடுத்தது காப்பியத்தின் பண்பாக பாவிகம் என்பதை குறிக்கும் சொல்? காப்பியத்தின் பண்பாக பாவிகம் என்பதை குறிக்கும் சொல்? ஆன்சர் தண்டி அலங்காரம். ஆன்சர் தண்டி அலங்காரம். முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை ஆகிய செய்யுள் வகைகளை கூறும் நூல். முத்தகம், குலகம், தொகைநிலை, தொடர்நிலை முதலிய செய்யுள் வகைகளை கூறும் நூல் ஆன்சர் தண்டி அலங்காரம். ஆன்சர் என்ன? தண்டி அலங்காரம். அடுத்தது விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்த நூல். விருத்தம் என்னும் ஒரே வகை செய்யுளில் அமைந்த நூல் ஆன்சர் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம். அப்போ ஆன்சர் என்ன? ஏ மற்றும் பி. அடுத்தது வைமு கோதை நாயகியின் முதல் நாடக நூல். வைமு கோதை நாயகியின் முதல் நாடக நூல் ஆன்சர் பாருங்க, இந்திரா மோகனா. ஆன்சர் என்ன? இந்திரா மோகனா. அடுத்தது நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் தம் சககால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் தம் சககால எழுத்தாளர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கோதை நாயகி அம்மாள். ஆன்சர் என்ன? கோதை நாயகி அம்மாள். அடுத்தவினா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி? எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் என்ற குறளில் பயின்று வந்துள்ள அணி? ஆன்சர் சொற்பொருள் பின்வரிநிலை அணி. ஆன்சர் என்ன? சொற்பொருள் பின்வரிநிலை அணி.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 30 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு உங்களால் சரியான பதிலளிக்க முடிந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள். தேங்க்யூ.